Hello teachers and students, welcome to my YouTube channel John Lewis 3D Learning. In this presentation we are going to learn 5th standard science, term 2, food chapter. Choose the correct answer in page number 69. Let us get ready for it. The first question is, the biotic factor which spoils the food item is dash. So let us see what are the four factors: drying, temperature, humidity, bacteria. So let us read the question again. The biotic factor which spoils the food item is dash. Biotic factor means what? Biotic means what? Living. Uyirulla. Ippa inga kuduthirukka naalu option la drying uyirattrathu, temperature உயிரற்றது, ஹியூமிடிட்டி உயிரற்றது, பாக்டீரியா உயிர் உள்ளது. ஃபஸ்ட்டு மூணுமே நான் லிவிங். ஸோ பாக்டீரியா ஒன்று தான் லிவிங். தஃபோர் தி பயோட்டிக் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் அ ஃபுட் ஐட்டம் இஸ் பாக்டீரியா. ஸோ ஹவு டு ரிமெம்பர் இட்? என்ன பண்ணணும்? ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அழகாக நம்ம ஒரு படமாக கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இங்கே ஒரு உணவுப் பொருள் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பூசணம் பூசி இருக்குது, அப்படியே அந்த ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு. ஏன் அது ஸ்பாயிலாக இருக்குதுங்கன்னா அதில் உள்ள பாக்டீரியானால. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பாயில்டு ஃபுட் விச் இஸ் டியூ டு பாக்டீரியா. ஸோ ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா முதல்ல ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிக்கணும் நம்ம மைண்டில். அது அந்த நம்ம என்ன படிக்கிறோமோ அதனுடைய அர்த்தத்தை குறிப்பது போலவே நம்ம அந்த படத்தை உருவாக்கிக்கலாம். இப்போ இது இந்த படத்தை வச்சுக்கிட்டே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த ஸ்பாயில்டு ஃபுட்டை நம்ம காட்சியாக பார்க்கலாம் மனசுக்குள்ளார. அது எதனால் வருதுன்னா பாக்டீரியா அதை அஃபெக்ட் பண்ணுறதுனால வருது. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். கிரெயின்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் பை டேஷ். ஸோ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ட்ரையிங், ஃப்ரீசிங், ஆடிங் சுகர், ஆடிங் சால்ட். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிரெயின்ஸ் தானியங்களெல்லாம் எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க? நல்லா வெயிலில் காய வைப்பாங்க இல்லைங்களா, நல்லா பரவி விட்டு அதை காய வைப்பாங்க. அப்போனா இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ட்ரையிங். ஸோ இது ஒரு காட்சியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தானியங்களெல்லாம் வெயிலில் பரப்பி வச்சு ட்ரை பண்ணுறாங்க, எதுக்காகனா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம்? இப்போ கிரெயின்ஸ் ப்ரிசர்வ்ட் பை ட்ரையிங், இந்த பிக்சர் மூலியமாக நம்ம இந்த ரெண்டு வார்த்தைகளையும் எளிதில் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். நல்லா கண்ணை மூடி காட்சியாக பாருங்கள். அப்படியே ஒரு இடத்துல தானியத்தை பரப்புகிறாங்க, நல்ல சூரிய ஒளி அடிக்குது, அப்படியே அந்த ஈரமாக இருக்கிற கிரெயின்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? அப்படியே காஞ்சி உலர்ந்து போயிடுது. ஸோ இது மாதிரி நம்ம மனக்கண்ணில் காட்சியாக பார்க்கணும், அப்போ தான் மைண்டில் ஓட்டணும். ஓகே, மூன்றாவது, அனிமியா இஸ் எ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப் டேஷ். சின்ன நாலு ஆப்ஷன் பார்ப்போம். அனிமியானா என்ன? சோகை, ரத்த சோகை. இதுக்கு என்ன நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? விட்டமின் ஏ, விட்டமின் பி, அயன் அண்ட் விட்டமின் டி. ஸோ நம்மளுக்கு நாலு ஆப்ஷனில் பார்க்கும்போதே தெரியும் இது எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சோகை வருதுன்னு சொல்லி நம்ம பேசக்கூட கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். அதை தவிர நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒருத்தரும் பேசும்போது நம்ம இதை கேட்டிருப்போம். ஓகே, தஃபோர் தி ஆன்சர் இஸ் சி, அயன். அனிமியா இஸ் எ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப் அயன். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்? ஸோ ஒருத்தருக்கு அப்படியே முகம்லாம் வீங்கி போய் சோகையாக இருக்குது, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க. அவங்க கண்ணை பார்த்தோன்னா கண் எப்படி இருக்குது? அப்படியே வெளிரி போயிருக்கும், அதில் ரத்தமே தெரியாது, ஒரு சிவப்பே தெரியாது அதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ தே ஹாவ் அனிமியா, ஸோ தே நீட் மோர் அயன் கண்டென்ட். அப்போ என்ன எழுதி கொடுப்பாரு டாக்டர்? ஒரு அயன் டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதாவது ஒரு காட்சியாக பார்க்கணும். சும்மா அப்படியே புத்தகத்தில் உள்ளதை வாசிச்சுட்டு ஆன்சரை மட்டும் சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு ஞாபகத்தில் நிற்காது. நம்ம வாழ்க்கையோடு அதை ஒன்றித்து பார்க்கணும். ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? இல்லை ஒரு தடவை படிச்சிடலாமா? அனிமியா இஸ் எ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப் அயன். ஓகே, அடுத்த கேள்வி, ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இன் த பாடி இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இப்போ எக்ஸஸ் ஃபேட் அப்படின்னாவே என்னது? நல்லா குண்டாக இருப்பாங்க, தொலை தொலைன்னு இருப்பாங்க, சதை தொங்கும் இல்லையா? அப்படி தான் நம்ம மனசில் ஒரு காட்சியை உண்டு பண்ணிக்கணும். சரி, இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒபிசிட்டி, ஹெட்ஏக், ஃபீவர் அண்ட் ஸ்டமக் பெயின். ஓகே, நம்மளுக்கு ஹெட்ஏக்கு, ஃபீவர், ஸ்டமக் பெயின்லாம் எல்லாருக்குமே வந்திருக்கு. அது வந்து எக்ஸஸ் ஃபேட்னாலேயே வருது? கண்டிப்பாக இல்லை. ஸோ நிச்சயமாக அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஒபிசிட்டி தான்.
ஸோ ஒபிசிட்டினா எப்படி நம்ம பார்க்குறோம், குண்டாக ஒருத்தனை பார்க்குறோம், ஓகே நல்ல எக்ஸஸ் ஃபேட்டோடு இருக்கான் இல்லையா. ஸோ எக்ஸஸ் ஃபேட் அண்ட் ஒபிசிட்டி. ஸோ இந்த படத்தின் மூலயமா அந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம மைண்டில் ஒரு காட்சியாக பார்த்துக்கணும், மனக்கண்ணில் காட்சியாக பார்க்கணும், அதுதான் முக்கியம். திரும்பி திரும்பி நான் ஒவ்வொரு கேள்வி பதிலையும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே அடுத்தது, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ரிச் இன் டேஷ். என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கீ, ஃப்ரூட்ஸ், ரைஸ், ஆயில். நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளாம் வந்து தமிழ்நாட்டில் டெய்லி என்ன சாப்பிட்றோம், ரைஸ் தான் சாப்பிட்றோம், அதில் நிறைய என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. ஓகே இது எப்படி காட்சியாக பார்த்துக்கலாம், ரைஸ். இப்போ இந்த ரைஸில் என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இது ரெண்டையும் நம்ம ரைஸ் பார்க்கும்போதே, இனிமேல் நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிடும்போதே இந்த ரைஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்துக்கலாம். இந்த கார்போஹைட்ரேட்ஸுங்கிற பேர்லேயே ஒரு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்போங்கிறது கார்பனை குறிக்கும், ஹைட் அப்படிங்கிறது ஹைட்ரஜனை குறிக்கும். அந்த ஏடிஇன்னு வருது இல்லைங்களா, அந்த ஏடிஇன்னு வார்த்தை ஒரு முடிஞ்சாவே அதில் வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ரைஸில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். இன்னொரு தடவை சொல்கிறேன், கார்போனா என்னது, கார்பன் இருக்கணும், ஹைடுன்னா என்னது, ஹைட்ரஜன் இருக்கணும், ஏட்டுன்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இப்போ இந்த மூணு சேர்ந்தது தான் என்னது, கார்போஹைட்ரேட். இதெல்லாம் ரைஸில் கிடைக்குது. ஸோ இப்போ நம்மளே செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னங்க, இப்போ வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்களே படித்து பார்த்துக்கலாம், இல்லைனா என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. தி பயோட்டிக் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் த ஃபுட் ஐட்டம் இஸ் பாக்டீரியா. ஏன்னா மிச்சம் மூணுமே அபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதனால் கண்டிப்பாக அது இருக்க முடியாது. ஓகே ரெண்டாவது கேள்வி, கிரெயின்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் பை, ஏற்கனவே பார்த்தோம் நிறையா ப்ரிசர்வேஷன் மெத்தட் இருக்குது, பட் கிரெயின்ஸ் தானியங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா வெயிலில் பரப்பி பண்ணுவாங்க, காய வைப்பாங்க, அதுக்கு பேர் வந்து ட்ரையிங். ஓகே மூணாவது, அனிமியா இஸ் எ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப், அனிமியாங்கிறது என்னது, ரத்த சோகை. அது எதனால் வருது, அது வந்து அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வருது. ஓகே அடுத்தது நாலாவது, என்னது, ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இன் த பாடி இஸ் நோன் அஸ் என்னது, ஹெட் ஏக்கு, ஃபீவர், ஸ்டமக் பெயின் அண்ட் ஒபிசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த நாலுலேருந்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எது இருக்காதுன்னு நம்ம யோசனை பண்ணிட்டு வந்தோம்னாவே அழகாக ஒபிசிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே கடைசி கேள்வி, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ரிச் இன் நம்ம டெய்லி சாப்பிட்ற ரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஆன்சருமே வந்து க்ரீனில் கொடுத்துருக்கேன், கரெக்டான ஆன்சரை க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதுலேருந்தே உங்களுக்கு என்ன ஆன்சருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம் ஈஸியாக. ஓகே உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் புத்திசாலி குழந்தைங்க, உங்களுக்கு நான் திரும்பி திரும்பி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, கொஞ்சோண்டு அப்படியே லேசாக என் கூட சேர்ந்து காட்சி பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசில் அழகாக பதிஞ்சிடும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கிளிக் தி லைக் பட்டன் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃபெல்லோ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஜான் லூயிஸ் 3D லேர்னிங் ஃபார் இமீடியட் அப்டேட்ஸ் and press the bell button for immediate notifications. Thank you very much for watching.